வணக்கம் நண்பர்களே, மீண்டும் உங்களை ஆதம் தமிழ் வாயிலாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் அருள்மொழிவர்மன். இன்றைக்கு நம்மோடு இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் ஆட்சி தமிழ் ஐஏஎஸ் அகாடமியினுடைய நிறுவனர் மரியாதைக்குரிய திரு வீரபாபன் இருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம் தம்பி. ஆமா இருக்கீங்களா? நலம் தம்பி, நீங்களாம் இருக்கீங்களா? ஆ நலமா இருக்கேன். ஏன் இந்த கொரோனா அப்படிங்கிற ஒரு கலையபுரத்துக்கு மத்தியில வந்து பல விஷயங்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க ஊடகவியலாளர்கள், பத்திரிகையாளர்கள். எதை பத்தி பேசுறாங்கன்னா மருத்துவத்துறையை பத்தி பேசுறோம், சிவிலர்கள் பத்தி பேசுறோம், தூய்மை பணியாளர்கள், காவல்துறை அப்படின்னு பல விஷயங்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். அதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா போட்டித் தேர்வுமே கூட. ஏன்னா நம்மளே பல முறை கலந்துரையாடல் பண்ணியிருக்கோம், இந்த போட்டித் தேர்வுங்கிறது எவ்வளவு முக்கியம், போட்டித் தேர்வுக்கு படிப்பதற்கான காலங்கள் எவ்வளவு முக்கியம்னு நம்ம கேட்டிருக்கோம். இதெல்லாம் போறதுக்கு முன்னாடி இந்த கொரோனா காலத்தை ஒரு போட்டித் தேர்வு பயிற்சியாளராக நீங்கள் எப்படி சார் பாக்குறீங்க? நான் கொரோனா காலத்தை போட்டித் தேர்வுகளின் பொற்காலம் என்று பார்க்கிறேன். போட்டித் தேர்வர்களின் பொற்காலம் இது. ஏனென்றால் இயல்பாகவே போட்டித் தேர்வர்கள் அந்த போட்டி மனநிலையில் எப்போதும் பரபரப்பாகவே இயங்குவார்கள். ஒரு பரபரப்பு தன்மையில் இல்லாமல் இப்போது எல்லோரும் தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொண்டு படிப்பதற்கும் அந்த பாடத்திட்டத்தை திரும்ப ஒரு முறை வாசித்து பார்த்து நாம் படிக்கிற புத்தகம் மிக சரிதானா என்பதை ஒரு சுய ஆய்வு செய்வதற்குமான ஒரு காலம் மிக நிறைய கிடைத்திருக்கிறது. ஆகவே இது போட்டித் தேர்வுகளுக்கான பொற்காலம் என்றுதான் நான் இதை பார்க்கிறேன். இதை மிகச்சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் போட்டித் தேர்வுகள். நிச்சயமாங்க, இப்ப போட்டித் தேர்வுகளுக்கான பொற்காலம் நீங்க சொல்றீங்க. இப்போ அதன் அடிப்படையில பார்க்கும்போது பல தேர்வுகள் நடக்க இருந்துச்சு, உங்களுக்கே தெரியும். குரூப் டூ, அப்புறம் குரூப் ஒன்னுடைய முதன்மை தேர்வுகள், பல மாதிரி இந்த மாதிரி தேர்வுகள் நடக்க இருந்துச்சு. எந்த மாதிரி தேர்வுகள் நடக்க இருந்துச்சு, எதெல்லாம் தள்ளி போயிருக்கீங்க, அதை பற்றி தகவல்கள் தெரியுமா? இப்போ குரூப் ஒன் தேர்வு நடைபெறுவதாக இருந்தது, அது தற்போது தள்ளி போடப்பட்டிருக்கிறது. அது தேதி குறிப்பிடப்படவில்லை. குறிப்பாக வந்து அது எப்படி ஜூன் ஜூலையில தான் அந்த தேர்வு நடைபெற வாய்ப்பு இருக்கிறது, குரூப் ஒன் முதல்நிலை தேர்வு. பிற தேர்வுகள் எல்லாம் புதிய புதிய அறிவிப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் உதாரணத்திற்கு குரூப் டூ தேர்வு, அதனுடைய குரூப் டூ ஏ, குரூப் டூ தேர்வு என்று சொல்வார்கள். அதாவது நேர்காணல் உடைய தேர்வு, நேர்காணல் இல்லாத தேர்வு. இரண்டு தேர்வுகளுக்குமான அறிவிப்பு இப்போது ஏப்ரலில் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருந்தது. அது அவனுடைய ஆண்டு திட்டத்தின்படி இப்போ வந்திருக்க வேண்டும். ஆனாலும் இது ஜூன் ஜூலையில் அறிவிப்பு வந்து எப்படியும் ஆகஸ்ட் செப்டம்பரில் தேர்வு நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே தேர்வு தள்ளி போடப்பட்டிருக்கிறது தவிர, அதனால் மாணவர்களுக்கு படிப்பதற்கான அவகாசம் கிடைத்திருக்கிறது என்றுதான் நாம் அதை பார்க்க வேண்டும். மிக முக்கியமா உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். பொற்காலம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, ஆனா இந்த நேரத்துல ஒரு மன உளைச்சல் வந்து மாணவர்களுக்கு இயல்பா எழுமா? ஏன்னா நீங்க இயல்பா தினசரி தினந்தோறும் நீங்க வந்து மாணவர்களை பாப்பீங்க, மாணவர்கள்ட்ட பேசுவீங்க, பயிற்சியாளரா இருக்கிறதுனால உங்களால யூகிக்க முடியுதா மன உளைச்சல்ல மாணவர்கள் இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? மாணவர்களுக்கு மட்டுமல்ல, இயல்பாக எல்லோருக்குமே ஒரு மன உளைச்சல் வந்து உருவாகியிருக்கும். கண்ணதாசன் வந்து ஒரு கவிதை சொல்வார், அதாவது தேரா மானிடம் தேறுவது எவ்விடம் அப்படின்னு ஒரு தலைப்புல கண்ணதாசன் ஒரு கவிதை எழுந்தார். நம்ம எல்லோருக்கும் தெரிந்த ஒரு கவிதை அது. அதாவது வாழ்க்கையில வந்து மானுட சமூகம் தோன்றி இத்தனை ஆண்டு காலத்துல ஏற்பட்டிருக்கக்கூடிய அனுபவங்கள், சில கருத்துக்கள் வந்து இப்ப இருக்கிற நெருக்கடியான ஒரு காலத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு கண்ணதாசன் ஒரு கவிதையை சொல்லியிருப்பார். உதாரணத்துக்கு அவர் சொல்லியிருப்பாரு அந்த கவிதையில, ஒரு மணி நேரம் ஊமையாயிருங்கள், சில மணி பொழுது செவிடாயிருங்கள், மூன்று நாளிகையில் முடமாயிருங்கள், கூடுமானவரை குருடாயிருங்கள், ஒரு நாற்பொழுது ஓடிக்கழியும், இப்படியே தினம் இருந்து கொண்டிருந்தால் மரணம் வரை வரும் வரை நாம் மனிதனாக வாழலாம் அப்படின்னு கண்ணதாசன் கவி சொல்லியிருப்பாரு. ஆனால் இப்படி எதிர்மறையாக பார்த்தால் ஒவ்வொரு நொடி பொழுதையும் ஒவ்வொரு மணி காலத்தையும் நாம் அதை கடத்துவதற்கு சிரமமாகத்தான் இருக்கும். ஆனால் இதை மிகவும் நேர்மறை சிந்தனையோடு நாம் அணுகினோமானால், நான் கூட இந்த வரிகளை யோசித்து பார்க்கும்போது நினைக்கிறேன் போட்டித் தேர்வர்கள் இந்த வரிகளையே மாற்றி நாம் சிந்திக்கலாம். உதாரணத்துக்கு அந்த தலைப்பு கூட தேரா மானிடம் தேர்வது எவ்விடம் என்று கண்ணதாசன் சொல்லியிருப்பதை தேரா மாணவர்கள் தேர்வது எவ்விதம் என்று நாம் மாற்றி பார்க்கிறேன். தேர்ச்சி பெறாத போட்டித் தேர்வில் வெற்றி பெற முடியாத மாணவர்களுக்கு தேர்ச்சி வருவதற்கான ஒரு காலம், எப்படியெல்லாம் படித்தால் எப்படியெல்லாம் தயார் செய்தால் வெற்றி பெறலாம் என்ற அந்த தலைப்பு ஒரு சோர்வு தரக்கூடிய தலைப்பை, நான் எதிர்மறையான ஒரு தலைப்பை நேர்மறையாக நான் பார்க்கிறேன். உதாரணத்துக்கு அவர் சொன்ன கவிதை வரிகளையே
நான் சற்று மாற்றி மாணவர்களுக்காக அந்த வரிகளை சொல்ல சொல்ல விரும்புகிறேன். உதாரணத்திற்கு நிச்சயமா சொல்லுங்க, நிச்சயமா சொல்லுங்க. ஒரு மணி நேரம் உண்மை, அதாவது உணர்வு உணர்வு உணர்ந்து படியுங்கள். ஒரு மணி நேரம் உணர்ந்து படியுங்கள், சில மணி பொழுதாவது சிந்தித்து படியுங்கள், மூன்று நாளிகையாவது முயன்று படியுங்கள், கூடுமானவரை கூர்மையாய் படியுங்கள். இப்படி நீங்கள் படித்தால் ஒரு நாள் என்பது உயர்வாகி தோன்றும், வெற்றி உங்கள் வீடு தேடி வரும் என்று அந்த அந்த கவிதையை சற்று நான் மாற்றி பதிவு செய்வேன். ஆகவே மாணவர்கள் ஒவ்வொரு மணி நேரத்தையும் மிக பயனுள்ளதாக மாற்றினால் உதாரணத்துக்கு நம்மை நாமே சீர் செய்ய முடியும். பாதி பேருக்கு அதிகாலையில் எழுந்து படிக்கிற பழக்கம் இல்லாமல் இருந்தது. படிப்புக்கு மிக முக்கியமானதே பாரதிதாசன் சொன்னான், காலை எழுந்த உடல் படிப்பு என்று. ஆகவே காலையில எழுதுகிற பழக்கமே இல்லாதவர்கள் கூட இந்த கொரோனா காலத்தில் மிக விரைவாக தூங்கி அதிகாலையில் எழுந்து படிப்பதற்கான நிறைய வாய்ப்பையும், நம்முடைய தவறுகளையும் நம்முடைய சரிகளையும் நம்மை நாமே சீர்தூக்கி பார்த்து எதை நீக்கலாம் எதை நம்முடைய வாழ்க்கையை சேர்க்கலாம் என்று நாமே நாமே ஒரு ஒரு சுய ஆய்வுக்கு உட்படுத்தக்கூடிய ஒரு காலமாக இது கிடைத்திருக்கிறது. மட்டுமன்று டிஎன்பிஎஸ்சி தேர்வை பொறுத்த மட்டில் இந்த தமிழ்நாட்டில் அதிகமாக தயார்படுத்திக் கொண்டிருக்கிற மாணவர்கள் டிஎன்பிஎஸ்சி தேர்வு தான் தயார்படுத்தி அவர்களை பொறுத்த மட்டில் இப்போது புதிய பாடத்திட்டம் வந்திருக்கிறது. அந்த பாடத்திட்டம் ஏற்கனவே இருந்த உதாரணத்துக்கு பொது தமிழ் என்கிற மிகப்பெரிய ஒரு பகுதி இருந்தது, அந்த பகுதியை நீக்கம் செய்துவிட்டு இப்போது பொது அறிவு மட்டுமே ஒரு முழுமையான ஒரு பாடத்திட்டமாக அரசு அறிவித்திருக்கிறது. குறிப்பாக பொது அறிவு பகுதியில் ஏற்கனவே எட்டு பாடங்கள் எட்டு தலைப்புகள் இருந்தது, இப்போது கூடுதலாக தமிழ்நாடு வரலாறு பண்பாடு அதனுடைய சமூக கட்டமைப்பு தமிழ்நாடு நிர்வாகம் என்று இரண்டு தலைப்புகள் கூடுதலாக சேர்க்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த பொதறிவு பாடம் என்பது ஒரு கடல் மாதிரி மிகப்பெரிய ஒரு பாட பத்து பாட தலைப்புகள் உள்ளடக்கியது. ஆக நம்முடைய சமச்சீர் பாட புத்தகங்கள் கூட இந்த ஆண்டு முதல் புதிய பாட புத்தகம் எல்லா வகுப்புக்கும் வந்துவிட்டது. ஏற்கனவே ஆறாவது வகுப்பு ஒன்பதாவது வகுப்பு பதினொன்றாவது வகுப்புக்கு ஏற்கனவே வெளியிட்டிருந்தார்கள். கடந்த ஆண்டு முதல் எல்லா வகுப்புகளுக்கும் பாட புத்தகம் புதிதாக வந்துவிட்டது. ஆகவே இந்த பாட புத்தகத்தை படிப்பதற்கு அத்தனை தலைப்புகளையும் ஒரு ஒரு சிந்தித்து பார்ப்பதற்கு இது மிகச்சரியான நேரம் என கேட்டால், இது போட்டித் தேர்வுகளுக்காகவே இயற்கையாகவே ஏற்பாடு செய்திருக்கிற ஒரு காலமாக நான் இதை பார்க்கிறேன். இப்ப இந்த இந்த காலகட்டத்தை ஒரு போட்டித் தேர்வு மாணவர் எப்படி அணுகலாம் அப்படிங்கறது நீங்க சொல்லியிருக்கீங்க. இன்னொரு பக்கம் எனக்கு ஒரு பொதுப்படையான ஒரு கேள்வி இருக்கு. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, தற்போது தனியார் ஊழியர்கள் தனியார் நிறுவனங்களை வேலை பார்க்கறவங்களா வேலை இழப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில செய்திகள் நம்ம பாக்குறோம். மேபி ஆஃப்டர் த லாக்டவுன் அதிகபட்சமான நபர்கள், ஏற்கனவே நம்ம பாக்குறோம் குரூப் போர் போன்ற தேர்வுகள்லாம் குறைந்தபட்ச இடங்கள் இருந்தாலுமே அதிகமான மாணவர்கள் போட்டிடுறாங்க. ஸோ அதிகமான மாணவர்கள் அதிகமான மக்கள் இதுல பங்கு பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதா நீங்க கணிக்கிறீங்களா சார்? நிச்சயமா, ஏன்னா அரசு பணியினுடைய அவசியத்தை இப்போதுதான் நிறைய பேர் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது இந்த ஊரடங்கு காலத்தில் பொருளாதார பிரச்சனை உலகம் முழுவதும் உருவாகிவிட்டது. அது ஒரு சின்ன சின்ன ஒரு மாத வருமானம் இல்லாத பல குடும்பங்கள் வந்து ரொம்ப சிரமப்படுகிறார்கள். இப்போது ஓரளவுக்கு பாதுகாப்பாகவும் வசதியாகவும் இருப்பது யார் என்று பார்த்தால் அரசு பணியில் உள்ளவர்கள் தான். ஆகவே அரசு பணியில் இருக்கிறவர்களுக்கு எவ்வித அச்சமும் இல்லாமல் மிகவும் பாதுகாப்பாக தன்னுடைய பயணத்தில் தொடரக்கூடிய ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு இருக்கிறது. ஊரடங்கு காலம் மட்டுமல்ல, இந்த ஊரடங்கு காலம் இப்போது நாம் முடிவுக்கு வரும் என்று எப்போது நம்ம சொல்ல முடியலை. தொடர்ந்து இது வந்தால் கூட அரசு பணியில் உள்ளவர்கள் மிகவும் பாதுகாப்பாகவும் வசதியோடும் இருப்பார்கள். அவர்கள் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுகிறவர்களுக்கு உதவி செய்தால் நல்லது என்று ஒரு கருத்து இருக்கிறது. என்றாலும் கூட அரசு பணியினுடைய அவசியமும் அரசு பணி மூலமாக இந்த எளிய மக்களுக்கு என்னென்ன திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கலாம், இது மாதிரியான ஒரு நெருக்கடி காலத்தில் ஒரு அறிஞர் சொல்வார், நெருக்கடி காலத்தில் மிகப்பெரிய அறிவாளியா இருந்தா கூட அவர்கள் வந்து சரியாக செயல்பட முடியாத ஒரு நிலை ஏற்படும், அந்த அறிவு பயன்படாது. நாம் இப்போது அந்த நிலையில் தான் இருக்கிறோம். ஆகவே எல்லோரும் என்று சொல்வதை விட மிக சரியானவர்கள் மிக தகுதியானவர்கள் இந்த சமூகத்தின் மீதான அக்கறை உடையவர்கள் அடித்தட்டு மக்கள் மீதும் எளிய மக்கள் மீதும் வறுமையில் இருக்கக்கூடிய மக்கள் மீதும் ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் மீது அக்கறை உள்ளவர்கள் அரசு பணிக்கு வர வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அவர்கள் வந்தால்
இத அந்த அரசு செய்யக்கூடிய சேவை மிக எளிமையாக கொண்டு போய் சேர்க்க முடியும் என்கிற கருத்து ஒன்று. மட்டுமன்று நீங்கள் சொன்னது போல அரசு பணியினுடைய தேவையும் போது அதிகரித்திருக்கிறது. அரசு பணிக்கான வாய்ப்புகளும் தனியார் துறையில வேலை வாய்ப்பு எப்படி குறையும் என்று உங்களுடைய கருத்து இருக்கிறதோ அது அதுக்கு எதிர்மறையான ஒரு கருத்து இருக்கிறது. அதை நாம் போட்டி தேர்வு நேர்மறையாக பார்க்க வேண்டும். என்னவென்றால் அரசு பணியினுடைய வாய்ப்புகள் அதிகரிக்க வாய்ப்புகள். நேற்று கூட தமிழக அரசு ஒரு மிக முக்கியமான மகிழ்ச்சியான ஒரு செய்தியை அறிவித்திருக்கிறது. வரும் காலங்களில் இந்த ஊரடங்கு முடிந்த பிறகு அரசு பணிக்கான வாய்ப்புகளை நாங்கள் அதிகப்படுத்தவிருக்கிறோம் என்கிற ஒரு அறிவிப்பை செய்திருக்கிறார்கள். ஏனென்றால் அரசு பணிக்கு தேவையான நபர்களில் அதிகமாக தேவைப்படுகிறார்கள் இது போன்ற சேவை ஆற்றுவதற்கு. ஆகவே பணி வாய்ப்புகள் அதிகரிக்க வாய்ப்புள்ளதால் போட்டித் தேர்வுகளுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறது. என்றாலும் நீங்க இன்னொரு கருத்து சொன்னீங்க, ஏனென்றால் ஒரு 10,000 பணி வாய்ப்புகளுக்கு 20-25 லட்சம் பேர் விண்ணப்பம் செய்தார்கள். இன்னும் அதிகரிக்கும் என்றால் இந்த ஊரடங்கு பிறகு அரசு தேர்வை பற்றிய அவசியமும் எல்லோருக்கும் உணர்ந்திருக்கிறார்கள் என்பதனால் போட்டி இன்னும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. அதனால் இந்த காலத்தை மிக சரியாக பயன்படுத்திக் கொள்வது சாலச் சிறந்தது. ஐயா, அப்போ நீங்க வந்து சொல்றதை வச்சு பார்க்கும்போது அப்ப நிச்சயமா ஒரு மிகப்பெரிய இளைஞர் பட்டாலும் புதுசா இந்த போட்டித் தேர்வுக்குள் நுழைவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லையா? நிச்சயமா, நிச்சயமா. இப்போ இந்த மாதிரியான நேரத்துல புதியதாக படிக்கிறவர்கள், அதாவது டிஎன் இப்ப நீங்க சொல்றபடி பார்த்தா இப்ப உங்ககிட்ட பயிற்சி எடுத்துக்கக்கூடிய மாணவர்கள் நீங்க வழி நடத்துவீங்க, இந்த மாதிரி படிங்க, இந்த மாதிரி பயன்படுத்துங்க அப்படின்னு. பயிற்சி நிறுவனத்துக்கே வராம இருப்பாங்க, அவர்கள் வந்து சரி இந்த கொரோனா டைம்ல நம்ம வந்து புதுசா படிக்க ஆரம்பிக்கலாம், நம்ம இந்த மாதிரி இந்த வேலையை விட்டு நம்ம இது கூட இதுல கான்சென்ட் பண்ண நினைப்பாங்க. அவங்க எப்படி தொடங்கலாம், அவங்களுக்கான ஒரு தொடக்க வழிமுறையை சொல்லி கொடுங்க. நல்ல கேள்வி. ஏன்னா மாணவர்களுக்கு இயல்பாக பயிற்சி நிறுவனத்துக்கான வருவதற்கான வாய்ப்பு இனி வரும் காலங்களில் பொருளாதார சூழலே ஒரு முக்கிய காரணமாக அமையும். ஏனென்றால் ஒன்று ஊரடங்கு மட்டுமல்ல, இந்த கொரோனா போன்ற தொற்று நோய் வந்த பிறகு ஒரு கூட்டமாக ஒரு இடத்தில் இருந்து படிப்பதற்கான ஒரு சூழலை இன்னும் சில மாதங்கள் கழித்து தான் நாம் சந்திக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கும். அதனால் இப்போ பயிற்சி மையங்கள் வந்து படிப்பது ஒரு மிக வாய்ப்பு மிக குறைவு. ஒன்று. இன்னொன்று, பொருளாதார பிரச்சனைகள் உருவாகிவிட்டது. இந்த கொரோனா காலத்தில் எல்லோரிடம் இருக்கிற ஒரு சின்ன சின்ன சேமிப்பெல்லாம் தீர்ந்து போய் கையில் பெரிய காசு இல்லாமல் ஒரு பெரிய நிறுவனத்தில் போய் சேர்ந்து படிக்கக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் நிறைய ஆனால் ஒரு ஆர்வம் உருவாகிருக்கிறது. அப்படியான மாணவர்கள் இந்த காலத்தை எப்படி நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால், முதலில் ஏற்கனவே தமிழ்நாடு அரசு பல்வேறு நமக்கு வழிகாட்டுதல்களை நம்முடைய இணையதளத்தின் மூலமாக அரசே செய்கிறது. உதாரணத்துக்கு 2010 ஆம் ஆண்டிலிருந்து இந்த 2020 ஆம் ஆண்டு வரை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் நடத்தப்பட்ட பல்வேறு தேர்வுடைய வினாத்தாள்கள் நம்முடைய இணையதளத்தில் டிஎன்பிசியுடைய இணையதளத்தில் இருக்கிறது. ஆகவே கடந்த ஆண்டுடைய வினாத்தாள்களை இந்த போட்டித் தேர்வுக்கு வரக்கூடிய மாணவர்கள் ஒரு முறையாவது அதை இணையத்திலிருந்து எடுத்து அதை படிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கடந்த ஆண்டுடைய வினாத்தாள்கள் எடுத்து படிப்பது மூலமாக ஏற்கனவே கேட்கப்பட்ட வினாக்களுடைய தரத்தை புரிந்து கொள்ளவும் அடுத்து எந்த மாதிரியான வினாக்கள் வரும் என்பதையும் புரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஒன்று. இரண்டாவது, பாடப்புத்தகம் அனைத்து பாடப்புத்தகம் இணையதளத்திலேயே தமிழ்நாடு அரசுடைய இணையதளத்திலே கிடைக்கிறது. ஆகவே இதற்கான மிக ஆதாரமான ஒரு பயிற்சி தொகுப்பு என்பது அரசுடைய பாடப்புத்தகங்கள் தான். வேற எந்த புத்தகத்தையும் படிக்க வேண்டிய சந்தையில் கிடைக்க வேண்டிய எந்த புத்தகத்தையும் படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதற்கு இதற்கான பெரிய பெரிய நிறுவனங்கள் வெளியிடக்கூடிய பயிற்சி தொகுப்புகள் கூட அனைத்துமே அரசனுடைய பாடப்புத்தகத்தை அடிப்படையாக கொண்டுதான் தயாரிக்கிறார்கள் என்பதனால் இந்த மூல ஆதார நூலையே படிக்கிற ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. குறிப்பாக இப்போ புதிதாக வந்திருக்கிற பாடப்புத்தகம் மிக தரமாக இருக்கிறது. அது வடிவமைக்கப்பட்ட விதமாக இருக்கட்டும், ஒரு கருத்தை மாணவர்கள் படித்து புரிந்து கொள்வதற்கு அதை எளிமைப்படுத்தி கொடுக்கிற வண்ணங்கள், சில வண்ணங்களை பயன்படுத்தி, நல்ல நல்ல பழங்களை பயன்படுத்தி, அட்டவணைகளை வரிசைப்படுத்தி, சில தேவையான இடங்களில் கால வரிசை விட்டு மிக அற்புதமாக அந்த புத்தகத்தை வடிவமைத்திருக்கிறார்கள். அந்த புத்தகம் மத்திய அரசினுடைய சிபிஎஸ்இ புத்தகம் என்று சொல்வார்கள், என்சிஆர்டி புத்தகம். அந்த புத்தகத்துக்கு ஈடாக சமமாக நம்முடைய தமிழ்நாடு அரசுடைய புத்தகம் இருக்கிறது. ஆகவே மிக தரமான புத்தகம் நம் கையில் இணையதளத்தில் இருக்கிறது. புத்தகத்தை விலை கொடுத்து வாங்க வேண்டும் என்று அதனுடைய கடைகளுக்கு சென்று கூட்டத்தில் நின்று வாங்க வேண்டிய அவசியமும் இல்லை, இணையத்தில் இருக்கிறது. ஆக ஆனால் நிறைய மாணவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், யூடியூப்ல வந்து இப்ப யூடியூப் போன்ற இணையதளங்கள்ல
நிறைய போட்டித் தேர்வு சார்ந்த பயிற்சி வகுப்புகள் இதெல்லாம் நிறைய பதிவு இருக்கிறது. அந்த மாதிரியான தளங்களை பார்ப்பது தவறல்ல, பார்க்கலாம். ஆனால் அதை ஒரு தூண்டலுக்காக பார்த்துவிட்டு முழுமையாக அரசு பாடப்புத்தகத்தை மட்டும் படிப்பதுதான் இந்த போட்டித் தேர்வுக்கு எளிமையாக செய்ய முடியும். நிறைய தளங்களை பார்த்து நம்முடைய நேரத்தை வீணடித்து விடக்கூடாது. நிறைய பேர் என்ன செய்கிறார்கள் என்றால், படிப்பதை எளிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஏதாவது யூடியூப்ல இருக்கதை பார்த்து கொண்டு நேரத்தை மிக வீணடிக்கிறார்கள். நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு காலம் பொன் போன்றது என்பார்களே, போட்டித் தேர்வுகளுக்கு அந்த சொல் எப்போதும் பொன் போன்றதுதான். அந்த போட்டித் தேர்வு என்கிற சொல்லை நாம் உள்வாங்கி கொண்ட பிறகு அந்த தேர்வு தயாரிக்கிற ஒவ்வொரு நொடி பொழுதுமே காலம் பொன் போன்றது. அதற்கு முன்னால் காலம் என்பது பொன் போன்றதா என்று நமக்கு தெரியவில்லை. ஆனால் போட்டித் தேர்வு என்று ஒன்றுக்கு தயாராகிற காலத்திலிருந்து அந்த தேர்வு காலம் வரை அவர்களுக்கு ஒவ்வொரு நிமிடம் மிக முக்கியமான நிமிடமாக இருக்கிறது. முடிந்த அளவுக்கு நேரத்தை வீணடிக்காமல் பிற இணையதளங்களை பார்த்து, ஏனென்றால் இணையதளங்களில் பார்க்கிற போது என்னென்ன சிக்கல்களாக வருகிறது, வாட்ஸ்அப் பார்க்கிறார்கள், முகநூல் பார்க்கிறார்கள், நிறைய நேரத்தை அதை வீணடிக்கிறது. நிறைய இருக்குன்றீங்க, எப்படி தம்பி? டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறைய இருக்குன்னு சொல்ல வரீங்களா? நிச்சயமா, நிறைய இடையூறுகள் நிச்சயமா இருக்கு. கால விரயம் ஏற்படுகிறது. இயல்பாக நமக்கு கவனம் வந்து ஒரு கவன குவிமயப்படுத்துதல் என்று சொல்வார்கள், அது நமக்கு எப்போதுமே குறைவுதான். நம்மகிட்ட வந்து கவனத்தை திசை திருப்பது ரொம்ப எளிமையானது. இப்ப நம்ம வந்து ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்கலாம் என்று பண்ணும்போது ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு தகவல் வருகிறதா, அது ஒரு தகவலும் பயனுள்ளதா இருக்கிறதா என்று தெரியாது. அதை உடனே எடுத்து பார்ப்பது. குறிப்பாக இந்த கொரோனா காலத்தில் ஒரு முக்கியமான ஒரு தகவலை சொல்கிறேன். கொரோனா காலத்தில் கொரோனாவை பற்றி சிந்திக்காமல் இருந்தா நல்லது. எப்போது பார்த்தாலும் ஊடகங்களில் இன்றைக்கு இத்தனை அதிகரித்திருக்கிறது, இத்தனை பேர் இறந்திருக்கிறார்கள், இவ்வளவு பரவல் ஏற்பட்டிருக்கு, இது நமக்கு தெரிந்த செய்திதான். இது வந்து ஒரு தொற்று வியாதி நோய், இது கண்டிப்பாக தொற்றிக் கொண்டுதான் இருக்கும். ஒவ்வொருவரும் தனிமைப்படுத்திக் கொள்வது போது, அதாவது தனிமையாக இருங்கள் என்று ஒரு சொல்லை எல்லோரும் பயன்படுத்துகிறார்கள். அதை நான் இன்னும் அதை கொஞ்சம் கூர்மைப்படுத்த விரும்புகிறேன். தனிமையாக இயங்குங்கள் என்று அதை கூர்மைப்படுத்த விரும்புகிறேன். ஒவ்வொருவரும் இயங்கிக் கொண்டிருக்க வேண்டும், ஒவ்வொருவரும் இதயம் ஒன்று செயல்பட்டுக் கொண்டிருக்க வேண்டும், ஒவ்வொருவரும் படித்துக் கொண்டிருக்க வேண்டும். ஆனால் அதை தனிமையாக செய்ய வேண்டும். ஆகவே தனித்திரு என்பதை விட தனி இயங்கு என்கிற ஒரு சொல்லை நாம் உள்வாங்கிக் கொண்டால் மிக நன்றாக இருக்கும். இந்த மாதிரியான கால சமூக வலைத்தளங்களை, யூடியூப் போன்ற வலைத்தளங்களை, இணையதளங்களை நாம் வந்து வெறும் எப்போதாவது ஒரு நாளைக்கு எனக்கு தெரிய ஒரு மணி நேரம் பார்த்தால் போதுமானது. ஏதேனும் ஒரு ஊக்க உரையோ, ஏதேனும் ஒரு மாதிரி வகுப்புகளையோ ஒரு தூண்டலுக்காக நாம் பார்த்து விட்டு முழுமையாக படித்தால் மிக எளிமையாக வச்சு வரலாம். ஏன்னா படிக்க இப்ப நமக்கு என்ன தேவை இருக்குது என்றால், பாடப்புத்தகத்துடைய புதிய பாடப்புத்தகத்தின் அளவு மிகப்பெரியதாக இருக்கு. 12 வரை உள்ள பாடப்புத்தகத்தை கிட்டத்தட்ட நம்முடைய பள்ளிக்காலங்களில் 12 ஆண்டுகள் நாம் படிக்கக்கூடிய ஒரு பாடப்புத்தகத்தை அதிகபட்சம் நாம் வந்து ஒரு 3 மாதங்களில் நாம் படிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருப்பதனால் அதை நாம் இன்னும் கூர்மைப்படுத்தி திட்டமிட்டு மொத்த பாடத்திட்டத்திற்கும் அந்த பாடப்புத்தகத்திற்குமான தொடர்பு என்ன, பாடத்திட்டத்தில் இருப்பதெல்லாம் பாடப்புத்தகத்தில் இருக்கிறதா, பாடப்புத்தகத்தில் இருக்கிற அனைத்து பாடத்திலே கூட அவசியம் படித்துதான் ஆக வேண்டுமா, எந்த தலைப்புகளை நாம் தவிர்க்கலாம், எந்த தலைப்பில் இன்னும் கூடுதல் கவனம் செலுத்தி படிக்கலாம் என்று பாடத்திட்டத்தையும் பாட புத்தகத்தையும் ஒரு ஒப்பாய்வு செய்து அதன் பிறகு படித்தால் இன்னும் அது சிறப்பாக இருக்கும். நிச்சயமா, இங்க தனித்து இரு அப்படின்னு இல்லாம தனித்து இயங்கு அப்படின்னு ஒரு பயிற்சியாளர், ஒரு ஆசிரியர் அப்படிங்கிற மனதில் இருந்து நீங்க மாணவர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. இந்த நேரத்துல மிக முக்கியமா இன்னொரு விஷயத்த நான் உங்கள்கிட்ட கேட்டு பெற வேண்டியிருக்கேன். மாணவர்கள் சார்பா இதை கண்டிப்பா அவங்க பார்ப்பாங்க அப்படிங்கிறதுனால டிஎன்பிஎஸ்சி சார்பாகவும் சொல்லிட்டீங்க, அவங்க எப்படி படிக்கணும், புதிய படிக்க எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டீங்க. யூபிஎஸ்சிக்கு நம்ம பார்க்கணும், நீங்க யூபிஎஸ்சிக்கு மாணவ வழி நடத்திக்கிட்டு இருக்கீங்க. இதுவரைக்கும் யூபிஎஸ்சியினுடைய வரலாற்றிலேயே தள்ளி வச்சது அப்படிங்கிற விஷயமே இல்லை. கண்டிப்பா நீங்களே பல முறை பார்த்துருப்பீங்க. இந்த முறை தள்ளி வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க, அதுல ஏதேனும் மாற்றங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கா? யூபிஎஸ்சி மாணவர்கள் மிக முக்கியமா டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறத பின்பற்றி ஆகணும். அவங்க இதனால என்ன பண்ணணும் நீங்க சொல்ல விரும்புறீங்க? யூபிஎஸ்சி ஐஏஎஸ் தேர்வுக்கு தயார்படுத்தி வருகிற மாணவர்கள் பொறுத்த மட்டில் அவர்கள் வந்து ஓரளவுக்கு ஐஏஎஸ் தேர்வு என்கிற ஒரு தேர்வுக்கு வருகிற போது, குடிமைப்பணி தேர்வு என்று சொல்லுகிற இந்த தேர்வுக்கு வருகிற போது அவர்கள் இயல்பாகவே ஒரு படிக்கக்கூடிய பெரும் ஆர்வத்தை கொண்டுதான் இந்த தேர்வு பெறுகிறார்கள். இல்லை என்றால் அவங்க அந்தந்த மாநிலத்தில் நடத்தக்கூடிய அந்த மாநில
தேர்வாணை நடத்தக்கூடிய போட்டித் தேர்வுகளைத்தான் எழுதுகிறார்கள். குடிமை பணிக்கு வர வேண்டும் என்று கருதுகிறவர்கள் அவர்கள் சமூகத்தின் மீது ஒரு பெரிய ஆர்வமும் மிகப்பெரிய ஒரு லட்சியத்தோடு விளக்கோடும் இருக்கிறவர்கள் தான் இந்த போட்டித் தேர்வுக்கு வருகிறார்கள் என்பதனால் அவருடைய படிப்பு முறை இந்த காலத்தை பொறுத்த மட்டில் நீங்க சொன்னீங்க தேர்வு வந்து தள்ளிப்பட வாய்ப்பு இருக்கிறதா என்று உங்களுக்கு தெரியும். தேர்வு தள்ளிப்படப்பட்டிருக்கிறது, அதுக்கான காலம் நம்ம இன்னும் தேர்வு நாள் அறிவிக்கவில்லையே தவிர இத குடிமைப்பணி இந்த ஆண்டுக்கான குடிமைப்பணி முதல்நிலை தேர்வு தள்ளிப்படப்பட்டிருக்கிறது. அது வந்து மாணவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு தான், புதிதாக குடிமைப்பணி தேர்வு எழுதுறவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் குடிமைப்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பு தானே தவிர மற்றபடி ஐஏஎஸ் தேர்வாக இருந்தாலும் சரி டிஎன்பிஎஸ் தேர்வாக இருந்தாலும் சரி படிக்கிற முறை ஒன்றுதான். ஐஏஎஸ் தேர்வை பொறுத்த மட்டில என்சிஆர்டி புத்தகம் என்கிற மத்திய அரசுடைய பாட புத்தகத்தை அடிப்படையாக கொண்டு பாடத்திட்டம் வரையறுக்கப்பட்டிருக்கிறது. வினா அமைப்பு முறை அதிலிருந்துதான் ஒரு 50% 60% நாட்கள் கேட்கப்படுகிறது என்பதனால் அந்த புத்தகத்தை அடிப்படையாக கொண்டு படிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. மாதிரி தேர்வு எழுத அவசியம் எழுத வேண்டும் என்று சொல்கிறீர்கள். இணையதளங்களில் இப்போ குறிப்பாக நான் சொல்வேன், ஐஏஎஸ் தேர்வு படிக்கிற மாணவர்களை பொறுத்த மட்டில் இணையதளங்களை நன்றாக பயன்படுத்தலாம். டிஎன்பிசி மாணவர்கள் வந்து இணையதளத்தை பயன்படுத்துகிற போது அவர்கள் வந்து கவனம் சிதைவு அதிகமாக ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் குடிமைப்பணி தேர்வு எழுதுகிற மாணவர்களை பொறுத்தவரையில் அவர்களுடைய கவனத்தை அவ்வளவு சாதாரணமாக சிதைக்க முடியாது. அவர்கள் லட்சியத்தோடையும் ஒரு வெறித்தனத்தோடும் இருப்பார்கள். வெறித்தனம் என்று சொல்வார்களே அது குடிமைப்பணி தேர்வு எழுதுகிற எல்லோருக்கும் இருக்கும். அப்படி இருந்தவர்கள் தான் குடிமைப்பணி தேர்வுக்கு வருவார்கள். ஆகவே அவர்களுக்கு இந்த சமூக வலைத்தளங்களோ அல்லது இணையதளங்களோ அவருடைய கவனத்தை சிதைத்துவிட முடியாது என்பதனால் அவர்கள் இணையதளத்தை மிகச் சிறப்பாக பயன்படுத்தலாம். பல்வேறு இணையதளங்கள் ஏற்கனவே அந்த இணையதளங்கள் பல்வேறு மாதிரி தேர்வுகளை தொடர்ந்து வார தேர்வுகள் தினசரி தேர்வுகள் பயிற்சி தொகுப்புகள் நிறைய கொண்டிருக்கிறது. அப்படியான பிரபலமான இணையதளங்களை பயன்படுத்தலாம். சில நிறுவனங்கள் இணைய வழியாக பயிற்சி வகுப்பு நடத்துகிறார்கள், அதையும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இணைய பயிற்சி வகுப்புகளை பொறுத்த மட்டில் ஐஏஎஸ் தேர்வை எழுதுகிற மாணவர்கள் பயன்படுத்திக் கொள்வது மிகச் சிறப்பாக இருக்கும். நான் டிஎன்பிசி மாணவர்களுக்கு மட்டும் ஏன் அவ்வாறு சொல்கிறேன் என்றால் டிஎன்பிசி படிக்கிற மாணவர்களுக்கான மிக தரமான அல்லது மிக ஒரு இணையதளங்கள் மிக ரொம்ப குறைவு. இருக்கிற இணையதளங்கள் எல்லாம் ஒரு ஆர்வத்தை தூண்டுகிற வகையிலான இணையதளங்கள் தான் இங்கே இருக்கிறதே தவிர ஏனென்றால் அது மட்டும் இல்ல அப்படியான ஒரு இணையதளம் இங்கு தேவையற்றும் போகிறது. ஏனென்றால் அரசு பாட புத்தகத்தை படித்தாலே போதும் என்கிற ஒன்று இருக்கிறது அல்லவா ஐஏஎஸ் தேர்வு. அப்படியா பாட புத்தகத்தை தாண்டி நீங்கள் படிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஆனால் டிஎன்பிசி தேர்வுக்கு அவர்கள் டிஎன்பிசியுடைய தலைவர் ஏற்கனவே அறிவித்திருக்கிறார்கள் பாட புத்தகத்திலிருந்து தான் கேட்கப்படுகிறது. 99% வினாக்கள் இன்னும் கூர்மையாக சொல்ல வேண்டுமானால் 1-2 வினாக்களை தவிர அனைத்து வினாக்களுமே அரசுடைய பாட புத்தகத்திலிருந்து தான் கேட்கப்படுகிறது என்பதனால் இதற்கான பெரிய இணையதள பயிற்சிகளோ இணையதள தொகுப்புகளோ மாதிரி தேர்வுகளோ பெரிய அளவில் பயன்பட போவதில்லை. ஆகவே பாட புத்தகத்தை இன்னும் ஒரு முக்கியமான ஒரு தகவல் என்னென்றால் புதிதாக வந்திருக்கிறதே பாட புத்தகம். ஆமா, பாட புத்தகத்துல ஒவ்வொரு பாட தலைப்புக்கு பின்னாலும் அந்த பாடத்திற்கு பின்னாலும் எப்போதுமே தன்னறிவு சோதனை என்கிற அடிப்படையில் சில வினாக்கள் இருக்கும் பழைய பாட புத்தகத்தில் இருக்கும். ஆனா இப்ப புதிய பாட புத்தகத்தை என்ன இருக்கிறது என்றால் கூடுதலான வினாக்கள் இருக்கிறது. மட்டுமல்ல அந்த வினாக்களுக்கான விடை அந்த பாடத்திலே இல்லாமல் இருக்கிறது. ஒரு ஆச்சரியமான தகவல், உதாரணத்துக்கு எந்திரவியல் என்கிற ஒரு பாடம் இருக்கிறது என்றால் அந்த எந்திரவியல் பாடத்தை முழுமையாக படித்து முடித்த பிறகு அதில் ஒரு 50 வினாக்கள் கேட்டிருக்கிறார்கள். அதில் ஒரு 20 வினாக்களுக்கு அந்த பாடத்திலேயே விடை இல்லை. அதனால் அந்தக்கான விடையை இன்னும் பழைய பாட புத்தகத்திலிருந்து படிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. ஆகவே கடந்த ஆண்டுடைய பாட புத்தகமும் புதிய பாட புத்தகமும் படித்தாலே டிஎன்பிஎஸ் தேர்வு வெற்றி பெற்றலாம். யூபிஎஸ்சி தேர்வை பொறுத்த மட்டில் இணையதளங்களை மிகச்சரியாக பயன்படுத்துவது ரொம்ப பயனுள்ளது. இந்த ஆண்டு குறிப்பாக எப்பவுமே ஐஏஎஸ் தேர்வு எழுதுகிற மாணவர்கள் ரொம்ப பரபரப்பா இருப்பாங்க. ஆமா, குடிமை பணி இந்த இப்ப வந்து மே 3 தேர்வு எழுதியிருப்பார்கள். நாளைக்கு தேர்வு எழுத வேண்டிய ஒரு ரொம்ப பரபரப்பான ஒரு சூழல் இருப்பார்கள். இப்போது மட்டுமில்லாம நடப்பு செய்திக்கே நிறைய தயாரிக்க வேண்டிய தேவை இருக்கும். எனக்கு தெரிய இப்போ இந்த தேர்வு தள்ளி போவதன் மூலமாக இப்போ ஒரு கடந்த ஒரு 3 நடப்பு செய்தி என்பதே கொரோனாதான். ஆகவே அதுக்காக கடந்த ஆண்டு நடப்பு செய்தி படிக்க கூடாது என்று நான் சொல்லவில்லை. கடந்த 3 மாதத்திற்கான தயாரிப்பு முறைகளை கொஞ்சம் குறைத்து கொண்டு
கடந்த 6 மாதம் அல்லது ஓராண்டுக்கான தயாரிப்பை அதிகப்படுத்துவதற்கும் ஏற்கனவே தயாரித்ததை மறு வாசிப்பு உட்படுத்துவதற்கும் இந்த காலம் பயனுள்ளதாக இருக்கும். ரிவிஷன் பண்ண முடியாது, நம்ம ஏற்கனவே இருக்கு காலகட்டத்துல. இந்த காலத்துல அதை ரிவிஷன் பண்ணுவதற்கு நமக்கு பெரிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. குடிமை பணித்த மாணவர்கள், புதிதாக தயாரிக்கிற மாணவர்கள் கூட இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு இப்போதே அதுக்கு தயார்படுத்தலாம் என்று இந்த தெரியப்படுத்திக் கொள்கிறேன். நிச்சயமாங்க ஐயா, மிக முக்கியமாக ஒரு புதிய மாணவர்கள் எப்படி படிக்கணும், சிலபஸ் எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு, ஸோ புத்தகங்களை மட்டுமே படிங்க, இணையதளத்துல டிஸ்ட்ராக்ஷன் ஆகாதீங்க, எப்படி உங்களை கூர்மைப்படுத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி பல விதமான விஷயங்களை மாணவர்களுக்காக சொல்லியிருக்கிறீங்க. இந்த இக்கட்டான நேரத்துல ஆட்சித்தமிழ் ஐஏஎஸ் அகாடமியினுடைய நிறுவனராக ஒரு ஆசிரியராக உங்களுடைய பல விதமான கருத்துக்களை எங்களோட ஊடகத்தின் வாயிலா பகிர்ந்துகிட்டீங்க. உங்களுடைய வருகைக்கும் கருத்து பகிர்க்கும் மிக்க நன்றிங்க. ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் மற்றொரு ஆளுமையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள், இது உங்கள் ஆதன் தமிழ்.